பொய்யான வதந்திகள், பொய் செய்திகள் சிலரு அவங்க மேல நம்ம வழக்கு பதிவு. The latest scam suggests a new fraud is doing the WhatsAppil paravum vadandiyal oru uyiriyai valaiyalangalin kulukalil yaaravathu vadandi parappi the poli video veliyitta Bihar YouTuber. Hey guys, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தாங்க. இந்த டிஜிட்டல் காலத்துல நம்ம ஆட்கள் கையில விரல் இல்லாம கூட இருந்துருவானுங்க, ஆனா மொபைல் போன் இல்லாம அந்த அளவுக்கு மொபைல் போன் நம்ம உடம்புல ஒரு அங்கம் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மொபைல் போனுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மெசேஜ்களும் வீடியோக்களும் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு மெசேஜோ வீடியோவோ பிடிச்சிருந்தா போதும், டகால் 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 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ஷேர் பண்ணி விட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். அந்த வீடியோவும் பல லட்சம் மக்களால் பார்க்கப்பட்டு ஈஸியாக வைரலாக பரவிடுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கறதே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஃபேக்கான வைரல் ஃபுட்டேஜால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியெல்லாம் நமக்கு என்ன கவலை? யூனிவர்சிட்டி ஆஃப் அல்பர்ட்டாவோட ஒரு சர்வே படி கோவிட் 19 சமயத்தில் அதிகமான ஃபேக் நியூஸை பரப்புனதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற கண்ட்ரி யார் தெரியுமா? அட நாம தான் பூ, இந்தியா தான். உதாரணமாக பிஜேபியோட எம்பியான பிரக்யா சிங் தாக்கூர் அப்படிங்கிறவர் கோவிட் சமயத்தில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அதாவது, எனக்கெல்லாம் கொரோனா வைரஸ் வரவே வராது, ஏன்னா நான் காலையில் எந்திரிச்சதும் டெய்லி மாட்டு மூத்திரத்தை மடக்கு மடக்குன்னு குடிக்கிறேன், அது மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு தந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிச்சு. இதனால் பல இந்துத்துவ அமைப்புகளும் பிஜேபிக்காரங்களும் அவங்களுடைய ஏரியாக்களில் ஒரு பெரிய மாட்டு மூத்திரம் குடிக்கிற பார்ட்டியே நடத்தினானுங்க. எல்லாருக்கும் டப்பால மூத்திரத்தை குடிச்சு குடிங்கோ குடிங்கோ கொரோனா வராது அப்படின்னு சொல்லி அதை குடிச்ச இந்த வீடியோ ஃபுட்டேஜை நீங்களும் பார்த்துருப்பீங்க. உலகம் முழுக்க வைரலாச்சு, கெக்க பக்கன்னு ஜிரிச்சானுங்க பார்த்து. அதே மாதிரி இன்னும் சில குரூப் என்ன பண்ணானுங்கன்னா, மாட்டுச்சாணியில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தி இருக்குது கொரோனா வைரஸுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி மாட்டுச்சாணியை தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு மஞ்சள் மாக்காய் மாதிரி உக்காந்துருந்தானுங்க. இவர்களோட கருத்துப்படி கொரோனா வைரஸுக்கும் மாட்டு மூத்திரம் மாட்டுச்சாணிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது கொரோனா வைரஸை கொள்ளுதோ இல்லையோ வேறு விதமான நோய்களை உருவாக்கிடும், இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கலே எழுதியிருந்தாங்க. இது சும்மா சாம்பிள் தாங்க. இந்த மாதிரி கோவிட் சமயத்தில் பல போலியான செய்திகள் சோசியல் மீடியால பரவிச்சு. இதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 4 பாகங்களை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 5வது பாகத்தை இப்ப பதிவு பண்ண போறோம். மைக்ரோசாப்டோட ஒரு சர்வே படி ஏறக்குறைய 64% இந்தியன்ஸ் டெய்லி ஃபேக் மெசேஜ் அண்ட் வீடியோவை ரிசீவ் பண்றாங்க. இது குளோபல் ரேட்டிங்கை விட அதிகங்க. இந்த அளவுக்கு ஃபேக் நியூஸ் இந்தியாவில் பரவுறதுக்கு என்ன காரணம்? இந்தியாவில் இன்டர்நெட் யூசேஜ் வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே போதுங்க. 2018 20% இந்தியன்ஸ் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாங்க, ஆனால் 2020 42% அது அதிகமாயிருக்கு. என்ன காரணம்? எல்லாம் நம்ம ஜியோ தான். ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கிற மொபைல் ஃபோனும் ஜியோ மாதிரியான நெட்ஒர்க் சேவைகளும் இன்டர்நெட் யூசேஜை அதிகமாக்கியிருக்கு. இதனால் ஃபேக் நியூஸும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அரசியல் மத சம்பந்தமாக தான் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் அதிகமாக பரவுது, ஏன்னா இதுதான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பிஜேபியோட ஐடி விங்கை சேர்ந்த டாக்டர் ரிச்சா ராஜ்பூத் அப்படிங்கிறவர் இந்த வீடியோ ஃபுட்டேஜை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் பதிவு பண்ணி வாட் இஸ் திஸ் ஃபுட் ஜிகாத் அப்படின்னு சொல்லி வீடியோவை பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது குலோப் ஜாமுனில் ஏதோ ஒரு முஸ்லீம் ஒன்று கிடிக்கிறானா, அந்த வீடியோ ஃபுட்டேஜை அவங்க எடுத்து போட்டாங்களாம். இந்த மாதிரியான வீடியோ ஃபுட்டை சம வைரலாக பரவிச்சு பல யூடியூப் சேனல்களை கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன? இந்த ரெட் டிஷர்ட் போட்ட ஆள் குலோப் ஜாமுனில் எதுவும் ஒன்றுக்கெல்லாம் இருக்கலங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆள் கையில் ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு தண்ணி ஊற்றுறத. ஆனால் அதில் ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி சோசியல் மீடியாவில் தப்பான மெசேஜ் போட்டு பரப்பி விட்டானுங்க. நீங்கள் கூட இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் தமிழ் இன்ஃபோ வியூவர்ஸ் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தேடி தேடி வீடியோவை பதிவு பண்ணுறோம். பிஜேபியை சேர்ந்த பியூஸ் கோயல் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் இந்த ஃபோட்டோவை பதிவு பண்ணி எங்களுடைய கவர்மெண்ட் 50,000 கிலோமீட்டருக்கு ரோட்டில் லைட் ஃபிட்டிங் போட்டிருக்கிறோம், எப்படி பளிச்சுருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை போட்டாரு. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து ரஷ்யாவில் உள்ள ஸ்ட்ரீட் லைட்டு. நம்ம மாதிரி சும்மா விடுவானுங்களா, ஓ இப்போ நீங்கள் இந்தியா விட்டு ரஷ்யாவில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சமகலாய் கலாய்க்க ஆரம்பிச்சோன்னே அந்த இமேஜை வந்து அவர் டெலிட் பண்ணிட்டாரு. இவனு எல்லாம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, முதல் ஃபுட்டேஜோ வீடியோவே போட்டுருவானுங்க, அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் கழுவி கழுவி ஊற்றுறதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டு அமைதியாக ஓடி போயிடுவானுங்க. எப்போ பார்த்தாலும் பிஜேபியே தாக்குறியே, காங்கிரஸ் கை கூலின்னு சொல்லிட போகிறாங்கப்பா. பெருசு வந்துட்டியா, எங்கே போட கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக பெருசு, எங்கே தாத்தா எங்கன்னு சொல்லி ஒரே ஓம் புராணமாக தான் இருக்குது. என்ன காசு கொடுத்து கமெண்ட் போட வைக்கிறியா? சம்பளமே தரதில்லையப்பா, நான் காசுக்கு எங்கே போகிறது? எல்லாம் பிள்ளைங்க அன்புல எனக்காக அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவுக்கு பாரு, தாத்தாவுக்காக எவ்வளவு லைக் வரப்போகுதுன்னு அதையும் பார்க்கலாம். ஆமாம், அது என்ன காங்கிரஸ் கைகூலி? கைகூலியும் இல்லை கங்குலியும் இல்லை, காங்கிரஸ்காரனுக்கு மட்டும் என்ன யோகியமா? பிஜேபி சீஃப் அண்ணாமலை இருக்கிறாரில், அவர் இப்போ ஒரு பாத யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதையும் எதையும் லிங்க் பண்ணி இந்த ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. மணி சார்ஜி அப்படிங்கிறவர், ஹி இஸ் அண்ணாமலை கே டிஎன் பிஜேபி சீஃப், ஹி இஸ் என்ஜாயிங் இன் பிஜேபி ஸ்பான்சர் லீவிஸ் கேரவேன் இன் த நேம் ஆஃப் பாத யாத்திரா.
அரவக்குறிச்சியில கலா மாஸ்டர் கூட சேர்ந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்காக அண்ணாமலை போயிருந்தாரு. அப்போ கலா மாஸ்டர் ஜங்கு புங்கு ஜங்கு புங்குன்னு ரொம்ப அழகா டான்ஸ் ஆனாங்க கேரவன் மேல நின்று. அந்த வீடியோ ஃபுட்டேஜை இப்போ உள்ள காவாலா பாட்டோட மிக்ஸ் பண்ணி இந்த நடைபயணத்தோட சேர்ந்து அப்படியே ஒரு போஸ்டா போட்டு விட்டானுங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல பேருக்கு இது தெரியும், ஆனா அவன் இங்கிலீஷ்ல அந்த டெக்ஸ்ட் போட்டிருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரியான வீடியோ ஃபுட்டேஜ் நார்த் சைட்ல வைரல் பண்ணி விட்டுருவானுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அந்த அண்ணாமலை இருக்கிறாரே பிஜேபி சீஃப், அவர் எப்படி ஆடா இருப்பாருங்க பாத யாத்திரைங்கிற பேர்ல அப்படின்னு அங்க வைரல் பண்ணி விட்டுருவானுங்க. இங்க உள்ள வீடியோவை அந்த பக்கம் வைரல் பண்ணுவானுங்க, அந்த பக்கம் உள்ள வீடியோவை இந்த பக்கம் வைரல் பண்ணி விட்டுருவானுங்க. இஸ்ரோ சந்திராயன் அனுப்பிச்சுல அந்த ரோவர் நிலாவை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு, அதை ஏதாவது பாத்தியா? ஆமாப்பா பாத்தேன்ப்பா, நிலாவில் மலைப்பாம்பு இருக்குதான். ஏ மீ சமைச்சுக்கிட்டு போயிடும், நிலாவில் மலைப்பாம்பு இருந்துச்சா? யார் யார் சொன்னது உனக்கு? நம்பி இதை பாருப்பா. சற்று முன் ரோவர் அனுப்பிய வீடியோவில் நிலவில் மலைப்பாம்புகள், உலக நாடுகள் அதிர்ச்சி. சந்திராயன் ஏதாவது போட்டோ எடுத்து அனுப்பிச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் வர வேண்டியது யாருக்கு? இஸ்ரோக்கு. இஸ்ரோ தான் அந்த போட்டோவை வெளியிடணும். ஆனா இப்ப யூடியூப்காரங்களா வெளியிடறானுல, நிலாவில வந்து மலைப்பாம்பு இருந்துச்சுங்க. நிலாவில் விசித்திர உயிரினங்கள், ரோவர் அனுப்பிய ஆதாரம், பரபரப்பு தகவல்கள், இப்படி என்னெல்லாம் போட முடியுமோ போட வேண்டியது. இந்த மாதிரி மண்டையில மசாலா இல்லாம பெருசு மாதிரி சில பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிலாவில மலைப்பாம்பு சுத்திக்கிட்டு இருக்காம்பா அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு திரியிறானுங்க. ஏன் அவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவானுங்களா? எங்ககிட்ட இந்த மைக் இருக்கு, எடிட்டர் இருக்கு, பாக்குறதுக்கு நீங்க இருக்கீங்க. ஏன் நாங்க சொல்ல மாட்டோம்? சந்திராயனின் ரோவரில் பதிவான வீடியோ காட்சி, பரபரப்பில் இஸ்ரோ. பல காலமாக தமிழ் மக்கள் சொல்லி வந்த கதை உண்மையானது. நிலவின் சவுத் போலில் வடை சட்டியுடன் பாட்டி, நிலவோட சவுத் போல ரோவரோட கேமரால வந்து பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் வந்து பதிவாகி இருக்குது. அதை பார்த்தது நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க. எவப்பு தமிழனா இருந்தா ஷேர் பண்ணுங்க. தமிழ் இன்ஃபோக்காக தாத்தாவுடன் விக்கி. அதே மாதிரி சந்திராயன் த்ரீ லான்ச்சிங்கப்போ சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வைரலாக பரவிச்சு. அதாவது இண்டிகோ ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து தாக்கா போகிற ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் விண்டோ வழியாக சந்திராயன் த்ரீ லான்ச்சிங்கை தன்னுடைய மொபைல் கேமராவில் வீடியோவாக பதிவு பண்ணதாக சொல்லி இந்த ஃபுட்டேஜ் செம வைரலாக பரவிச்சு. ஆனால் இந்த ஃபுட்டேஜ் வந்து சந்திராயன் த்ரீ கிடையாது, ஃபுட்டேஜ் வந்து ஆக்சுவலாக ஸ்பேஸ் எக்ஸ் ஃபெலிக்கன் 9 ராக்கெட் லான்ச் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெப்சைட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஃபுட்டேஜும் வைரலாக பரவிச்சு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அட்லாஸ் 5 அப்படிங்கிற ராக்கெட் லான்ச்சை ஒரு பேசஞ்சர் தன்னுடைய ஃப்ளைட் விண்டோவில் இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு ஃபுட்டேஜுமே சந்திராயனுக்கு முன்னாடி பதிவு பண்ண ஃபுட்டேஜ் தான். ஸோ அந்த ஃபுட்டேஜை இப்போ போட்டு வைரலாக்கி விட்டானுங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, பார்க்குறதெல்லாம் நம்பாதீங்க. மத்திய பிரதேசத்தோட ஜபல்பூர் அப்படிங்கிற பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுட்டேஜ் சம வைரலாக பரவிச்சு. ஒரு வயதான பெண்மணி நர்மதா ஆற்றுல தண்ணிக்கு மேலே அப்படியே நடந்து போகிற இந்த வீடியோ காட்சியை பார்த்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஆஹா நர்மதா தேவி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. வைரல்னால் சும்மா கிடையாதுங்க, வீடியோ ஃபுட்டேஜை பாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பெண்மணியோட வீட்டு பக்கம் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் பாதுகாப்புலாம் போடப்பட்டது. இவங்ககிட்ட ஏதோ ஒரு அதிசய சக்தி இருக்குது, நர்மதா தேவியே இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நர்மதா தேவிக்கு ஜே, நர்மதா தேவிக்கு ஜே அப்படின்னு வடக்கன்ஸ் எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. கடைசியில் விசாரிச்சது தான் தெரிஞ்சிச்சு, இந்த பெண்மணி 10 மாதத்துக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள ஊர்லேருந்து காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் தண்ணி மேலே எப்படி நடந்தாங்க? அவங்க தண்ணி மேலெலாம் நடக்கிறாங்க. அந்த லேடியே சொல்கிறாங்க, நர்மதா ஆற்றுல வந்து தண்ணி வந்து சில இடங்களில் அதிகமாக இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும். அந்த கம்மியாக இருக்கிற பகுதியில் நான் அப்படியே ஓரமாக கரையோரமாக நடந்து போயிட்டு இருந்தேன், அதை வீடியோ எடுத்து போட்டானுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களாம் அதை கிளாரிஃபை பண்ணி அவங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்த்தாங்க. பார்த்தீங்களா மத சம்பந்தமான வீடியோக்கள் எவ்வளவு சென்சிட்டிவாக வைரல் ஆகுதுன்னு. இதே மாதிரி மெக்கா ஹஜ் யாத்திரையில் பெண்கள் சில பேர் ஆண்கள் வேடமிட்டு உள்ளே புகுந்ததாக சொல்லி இந்த வீடியோ ஃபுட்டேஜும் ரொம்பவே வைரலாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் விசாரணைக்கு அப்புறம் இது உண்மையிலேயே ஆண்கள் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதில் இந்த வீடியோ ஃபுட்டேஜில் நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கட்டி பிடிச்சிக்கிட்டு போகிறத பார்த்ததும் ஹஜ் யாத்திரையில் பண்ணுற விஷயமா இது அப்படின்னு அவங்கள ரொம்பவே கழுவி ஊற்றிருந்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், அதில் இவருக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால் உண்மை தெரியாமல் மத சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக பரப்பவே பரப்பாதீங்க. பி கேர்ஃபுல். தலைவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன தெரியுமா? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்று. ஓகே கைஸ், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் டகால் டகால் டகால்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். டாடா, பை பை.